மதுரையில் பொறுப்பேற்ற 3 மாதங்களில் நேர்மையாக பணியாற்றி மக்கள் பாராட்டை பெற்ற மாநகராட்சி கமிஷனர் மதுபாலன் திடீரென தூத்துக்குடிக்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கிருந்த கமிஷனர் தினேஷ்குமார் மதுரைக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரை மாநகராட்சியில் 2 ஆண்டுகளுக்குள் ஆளும் கட்சியினரின் அரசியல் காரணமாக நேர்மையாக பணியாற்றிய 4 கமிஷனர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டது அரசியல் ரீதியான சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மேயராக இந்திராணி பொன் வசந்த் 2022 மார்ச்சில் பதவியேற்றார். அப்போது பதவியில் இருந்த கமிஷனர் கார்த்திகேயன் சில நாட்களில் மாற்றப்பட்டார். அதன்பின் சிம்ரன்ஜித் சிங் காலோன் 2022 ஜூன் 1 பொறுப்பேற்ற ஓராண்டிலேயே மாற்றப்பட்டார். அவரை அடுத்து பிரவீன்குமார் 2023 ஜூனில் பதவியேற்று 4 மாதங்களில் தூக்கியடிக்கப்பட்டார். தற்போது 2023 அக்டோபர் 19 பதவியேற்ற கமிஷனர் மதுபாலனும் 4 மாதங்களில் மாற்றப்பட்டுள்ளார். சென்னையை அடுத்த பெரிய மாநகராட்சியான மதுரை 100 வார்டுகளை கொண்டுள்ளது. இங்கு பொறுப்பேற்கும் கமிஷனர் 100 வார்டுகளின் நிலைமைகளையும் திட்ட செயல்பாடுகள் குறித்தும் புரிந்து கொள்ளவே சில மாதங்கள் ஆகும். அதையும் தாண்டி மாநகராட்சியின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள் குறித்தும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வது கடமை. இதனால் பணியை பற்றி அறியும் முன்பே 4 மாதங்களுக்கு ஒரு கமிஷனர் என மாற்றப்படுவது தேவையில்லாத சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. லோக்சபா தேர்தலில் பாஜக அணியை வீழ்த்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை மகத்தான வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் தமிழகத்திற்கு மத்திய அரசு வஞ்சகம் இழைப்பதை அதிமுக எதிர்க்கவில்லை, பாஜகவை வீழ்த்தும் போராட்டத்தை பலவீனப்படுத்தவும் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரித்து மறைமுக சேவையாற்றும் அதிமுக போன்ற கட்சிகளை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து மக்களிடம் நடிகர் விஜய் கருத்து கேட்டு வருகிறார். தன் கட்சி ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து திரையுலகைச் சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் உள்ளிட்டோருடன் விஜய் தொலைபேசியில் அவ்வப்போது பேசி வருகிறார். இது மட்டுமின்றி பொதுமக்களின் கருத்தை நேரடியாக அறிவதற்கான முயற்சியிலும் அவர் இறங்கியுள்ளார். தற்போது படப்பிடிப்புக்காக புதுச்சேரியில் விஜய் உள்ளார். புதுச்சேரியில் மக்கள் கூடும் பல்வேறு இடங்களில் மாறுவேடம் அணிந்து சென்று தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து விஜய் கருத்து கேட்டு வருகிறார். கட்சியை பலப்படுத்துவதற்கு என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும், தன்னிடம் மக்கள் எதை எதிர்பார்க்கின்றனர் என்பதை மறைமுகமாக கேட்டறிந்து வருகிறார். இதை தன் சட்டை பாக்கெட்டில் வைத்துள்ள மொபைல் போனில் ரகசியமாக ஆடியோ பதிவும் செய்து வருகிறார். இதுபோன்ற ரகசிய நடவடிக்கையால் மக்களின் மனநிலையை புரிந்து அதன்படி நடந்து கொள்ள அவர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சி அறிவிப்புக்கு முன்பாகவும் நடிகர் விஜய் தமிழகத்தின் பல இடங்களிலும் மாறு வேடத்தில் பொதுமக்கள் எண்ணம் அறிய பணியை செய்ததாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறின. கோவையில் வசிப்போருக்கு தினமும் குடிநீர் வழங்கும் வகையில் பில்லூர் 3வது திட்ட துவக்க விழா நேற்று நடைபெற்றது. திட்டங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்து பேசினார். அப்போது கோவை மக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்தோம், அதை இன்று நிறைவேற்றியுள்ளோம். இனி 2 நாட்களுக்கு 1 முறை குடிநீர் கிடைக்கும். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து நகரங்களுக்கும் சீராக குடிநீர் வழங்குவதற்கான பணிகளை செய்து வருகிறோம் என்று தெரிவித்தார். மேலும் நகரங்களில் 2035 என்ன மக்கள் தொகை இருக்கும், 2050 என்ன மக்கள் தொகை இருக்கும் என்பதையெல்லாம் இப்போதே கணித்து திட்டங்களை வகுக்க வேண்டும். இதையெல்லாம் கணித்துத்தான் அதிக கவனம் எடுத்து செயலாற்றி வருகிறோம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் பிப்ரவரி 16, 17, 18 ஆகிய தேதிகளில் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் என்று திமுக அறிவித்துள்ளது. இது பற்றி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்ட அறிக்கையில், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய அரசு தமிழகத்திற்கு இழைத்த அநீதிகளையும் அதிமுகவின் துரோகங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். முதற்கட்டமாக உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் லோக்சபா தொகுதி வாரியான பிரச்சார பொதுக்கூட்டங்களில் கட்சி முன்னணியினர் பங்கேற்று பேசுவர். தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்க முதலமைச்சர் ஸ்டாலினின் குரலாக நடக்கவுள்ள பிரச்சார பொதுக்கூட்டங்களை பிரம்மாண்ட கூட்டங்களாக நடத்த வேண்டும் என்றும் துரைமுருகன் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை மொத்த நேரடி வரி வருவாய்
15.60 லட்சம் கோடி அளவுக்கு வசூலாகி 20% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இது திருத்தப்பட்ட முழு நிதியாண்டுக்கான வரி வசூல் மதிப்பீட்டில் 80%. எல்ஐசி விமான நிலையங்கள், துறைமுகங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்டவற்றை நேர்மையில்லாத அரசு சொற்ப விலைக்கு விற்பனை செய்யும். அதேவேளையில் தனியார் நிறுவனங்களை நேர்மையான அரசு விலைக்கு வாங்கும் என்று டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி தேசிய அமைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட மதரசாவை இடித்ததை தொடர்ந்து வன்முறை நிகழ்ந்த நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பிற்காக கூடுதல் மத்திய படைகளை அனுப்புமாறு மத்திய அரசிடம் மாநில அரசு கேட்டுள்ளது. இந்தியாவின் மரபணு அன்பாக இருக்கும் நிலையில் பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் வெறுப்புணர்வை பரப்பி வருகின்றன என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.